வெல்கம் டு அறுசுவை சங்கமம். இந்த அறுசுவையும் பல் சுவையும் கலந்த தொகுப்பு. இன்னைக்கு இட்லி தோசைக்கு சைட் டிஷ்ஷான கடப்பா எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சர் ஜாரில் 4 டேபிள்ஸ்பூன் தேங்காய், 2 டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கடலை, 4 பல் பூண்டு, காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, இதெல்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1/4 கப் பயத்தம் பருப்பு வந்து 2 விசிலுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பருப்பு ஃபுல்லாக மசிஞ்சிடக்கூடாது, கொஞ்சம் பருப்பு ஒன்று ரெண்டு இருக்கணும். இப்போ கடப்பா பண்ணுறதுக்கு ஒரு பேனை சுட வச்சு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கடப்பாக்கு தாளிப்பு எதுவுமே கிடையாது. ஸோ வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதங்கட்டும். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பயத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதோட ஒரு 3 உருளைக்கிழங்கு தோலை எடுத்துட்டு கியூப்ஸாக கட் பண்ணி வேக வச்சு வச்சுருக்கேன், அந்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இது ஒரு 2 மினிட்ஸ்க்கு கொதிக்கட்டும். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கோகோனட் பேஸ்ட், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா கடப்பா வந்து கொஞ்சம் வந்து நீர்க்க தான் இருக்கணும், கெட்டியாக இருக்கக்கூடாது. தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் 2 நிமிஷத்துக்கு மேலே இது குக் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு பாயிலிங் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு கடப்பா ரெடி. அவ்வளோதான். நீங்கள் பயத்தம்பருப்பு உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுட்டிங்கன்னா இந்த கடப்பா ஒரு 5 மினிட்ஸ்லாம் நீங்கள் ரெடி பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியான நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு அறுசுவை சங்கமம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.